வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் தாம்பத்திய சுகம் தரும் கிரைகளிலே ஒன்று தொட்டாச்சிருங்கி மைமோசா பிடிக்காம் தொட்டாச்சிருங்கி தொட்டாச்சிருங்கி என்று சொல்லுவார் தண்ணீர் பகுதியில் எல்லாம் கிடக்கும் இலையை தொட்டனா சுருங்கிக்கும் கீரைகளிலே மனிதனைப் போல விலங்குகளைப் போல உணர்வு படைத்த ஒரு கீரை அந்த தொட்டாச்சிருங்கி நீரிழிவுக்கு மிகச்சிறந்த கீரை நீரிழிவிலே வருகிற பக்க விளைவாக இருக்கிற ஆண்மை இழப்பையும் அது மீட்டெடுப்பதனாலே அந்த நீரிழிவோடு சேர்த்து அந்த கீரையை தேரையர் கையாள சொல்கிறார் மேக நீரை தடுக்கும் மேதினியில் பெண் வசியமாக உண்ணி நல்கும் சொல்லு போடுறாரு பாருங்க மேக நீரை தடுக்கும் மேக நீர் நீரிழிவு சொல்ற இந்த தொட்டாச்சி நீங்க நீரிழிவு உள்ள குடும்பத்திலே பிறந்தவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்தால் அவர்களுக்கு நீரிழிவு வருவதை அது தடுக்கும் பாருங்க பிரிவென்டிவ் எஃபெக்ட் ஆஃப் எ ஹெல்த் மேக நீரை தடுக்கும் மேதினியில் பெண் வசியமாக உண்ணி நல்கும் பெண்ணை உன்னிடத்திலே வசியமாக இருக்க வைக்கும் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாலின் ஓடிவிடும் இல்லையா அதனால உன்னை தரம் வாய்ந்த இல்லறத்தாராக ஆக்கி உன் மீது எப்பொழுதுமே வசியமாக அவளை இருக்க செய்கிற ஆற்றல் இந்த தொட்டாச்சிருங்கிக்கு இருக்கிறது தேகமதில் கட்டாக தோணுகின்ற காலை துரத்தி விடும் தொட்டாச்சிருங்கி அதுதான் மேனியிலே வாயு அதிகமாவதனால மேலெல்லாம் வருகிற தடிப்புகள் இந்த தடிப்பை அகற்றிவிடும் ஆண்மையை மேலோங்க செய்து இல்லற வாழ்க்கைக்கு சிறப்பு சேர்க்கும் தொட்டாச்சிருங்கி இலையை சமைத்து சாப்பிட முடியாது முள் இருக்கும் தொட்டாச்சிருங்கி சமூலமாக கொண்டு வந்து அப்படியே பொடியாக நறுக்கி நன்றாக வெயிலில் உலர்த்தி அந்த உலர்த்தி எடுத்த அதை உலர் அரவை கருவியிலே போட்டு அரைத்து சலித்து சூரணமாக எடுத்துக்கொண்டு அந்த சூரணத்தை பாலில் போட்டு சாப்பிடலாம் காலை மாலை இரண்டு வேளை ஒவ்வொரு தேக்கரண்டி அல்லது அப்படியே சாப்பிடலாம் கசக்காது தேனில குழைத்தும் சாப்பிடலாம் ருசியாக இருக்கும் இப்படி அந்த தொட்டாச்சிருங்கியினுடைய இலையை கையாளுவதனாலே ஒரு ஆரோக்கியமான இல்லற வாழ்க்கை நீரிழிவு உள்ளவர்களும் பெற முடியும் அதனால தான் இந்த சுகர்கான் என்கின்ற மருந்தில் நான் என்னவெல்லாம் சேர்த்தேன் இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் உரிய மூலிகைகளை சேர்த்தேன் அந்த மூலிகைகள் சேர்கிற போது நீரிழிவுடைய பக்க விளைவுகள் எல்லாம் அவர்கள் ஆனந்தமாக வாழ முடிகிறது பலர் வந்து சொல்லுவார்கள் ஐயா இந்த சுகர்கான் எடுத்துக்கிட்டதுல எனக்கு ஒரு நன்மை இந்த மேற்கனவே இருந்த பல பக்க விளைவுகள் எல்லாம் இப்போ குறைந்து போச்சியா என்று சொல்லுவார்கள் அதுதான் சித்தர்களுடைய மருத்துவத்துக்கு சிறப்பு என்ன மூலிகைகளை சொன்னேன் இந்த மூலிகைகள் தான் இதற்கெல்லாம் அந்த ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த கீரைகளை எல்லாம் மூலிகைகள் எல்லாம் அப்படியே பயன்படுத்தலாம் கிடைக்கல என்றால் அதை மருந்தாக செய்து சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் சித்தர்கள் சொல்லவும் எனக்கு வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள் கிடைக்காதவர்களுக்கு அதை செய்து தருகிற வாய்ப்பையும் தந்திருக்கிறார்கள் செய்தோ பெற்றோ தமிழ் கூறும் நல்லுலகம் உலகம் முழுக்க ஆனந்தமாக வாழட்டும் நன்றி வணக்கம்